பிப்ரவரி 19 முதல் 25 வரை உள்ள வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பிப்ரவரி 20 அமாவாசை திதி. அமாவாசை திதி அன்னைக்கு பொதுவாகவே பித்ரு தர்ப்பணங்கள் பண்ணுறது, பிண்ட பிரதானங்கள் பண்ணுறது, படையல் வைத்து கும்பிடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண உங்கள் லைஃப்பில் நல்ல குழந்தை பிராப்தம், தெய்வ அனுகிரகம், பலவிதமான ஏற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிறந்துவிடும். பெரியவங்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யவில்லை, முன்னோர்கள் வழிபாடு செய்யவில்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா முதுகெலும்பில் பிரச்சனை வரும், L4 L5 டிஸ்கில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகிறதுல பிரச்சனை, அப்படி பிறந்தாலும் அவங்க பெரிய அளவுக்கு சுபிக்ஷமாக இருக்க மாட்டாங்க. அதனால் தெய்வ அனுகிரகம் வேண்டி, முன்னோர்கள் அனுகிரகம் வேண்டி இந்த அமாவாசைக்கு தர்ப்பணங்கள் பண்ணுறது, இதெல்லாம் தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீர் கொடுக்கறது, கீரை வகைகள் கொடுக்கறது, உணவை கொடுக்கறது மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் தரும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சூரியனும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் உட்காருங்கிறது, வீட்டில் கண்டிப்பாக பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை, உங்கள் உடம்பு கவனமும் தேவை. கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜுவரம் சார்ந்த விஷயங்கள், முதுகெலும்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. இதெல்லாம் லைட்டாக கவனமாக இருந்தால் போகிறோம். ஆனால் தெய்வ அனுகிரகங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. ஏன்னா 9 இடத்துல குரு சுக்கரன் சேர்க்கிறது, ஆன்மீக பயணம் மேற்கொள்வது, 2 குழந்தை உருவாகிறது, கல்யாணம் நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, தெய்வ அனுகிரகத்திற்காக ஒரு இடத்திற்கு சென்று வருவது, ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது, இன்பச் சுற்றுலா சென்று வருவது, வேலைகளில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருக்கு வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திடீர் என்று நடக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையே இல்லாத கருத்து வேறுபாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சற்று கவனமாக இருக்கணும். ராமேஸ்வரம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுப்பாள். சந்தோஷம் பார்க்கும்பொழுது 50% இருக்கு, பொருளாதார ஏற்றம் 70% இருக்கிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.